ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லிட்ரஸி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் 8th மேக்ஸ் ஃபுல் புக் எடிஷன் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.9 க்வெஸ்சன் நம்பர் 8 பார்க்கலாம். ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7, தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7, செகண்ட் ஒன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றுக்குமா நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். கிராஃபில் கோஆர்டினேட்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஓ எக்ஸ் டேஷ், ஒய் ஓ ஒய் டேஷ். ஓகேவா? ட்ரா பண்ணியிருக்கோம். தென் ஸ்கேல் மெஷர்மெண்ட் எழுதணும். நம்ம இங்கே எடுக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நமக்கு எத்தனை டிஃப்ரெண்ட்டில் இருக்க பாருங்கள். 1, 2, 3, 4 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 1 யூனிட் டிஃப்ரென்ஸில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் நமக்கு 7, 6 அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வேல்யூ வந்து 10க்குள்ளே இருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்திருக்கோம், 1, 2, 3, 4 எடுத்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கேல் எழுதணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஒரு சென்டிமீட்டரும் நமக்கு 1 யூனிட். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டோம்னாலும் ஒய் ஆக்சிஸில் 1, 2, 3, 4 தான் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு ஒரு சென்டிமீட்டரும் நமக்கு 1 யூனிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான டயக்ராம் நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7. ஸோ இதுக்கு எக்ஸோடைய வேல்யூ -7 இல்லையா? ஒய்யோடைய வேல்யூ என்ன? 0. இங்கே ஒய்யோடைய வேல்யூவே அந்த ஈக்குவேஷனில் கொடுக்கலை. அப்போ அந்த பாயிண்ட் எங்கே வரும்? எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேயே வரும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸோடைய வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள், நெகட்டிவில் இருக்குது. அப்போது இமேஜ் சைடில் கிடைக்கும் இல்லையா? இமேஜ் சைட்லனா ஒய்யோடைய வேல்யூ 0, எக்ஸ் டேஷ் ஆக்சிஸில் -7. இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கு லைன் ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே கரெக்டாக ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஜிக்ஸாக்காலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஸ்கேல் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரே ஒரு லைன் ஸ்ட்ரோக், சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் ட்ரா பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு லைனுடைய லென்த் போடுங்க. எவ்வளோ பெருசு போடணும் அப்படிங்கிற சில பேருக்கு டவுட் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக லைன் போடுங்க. ஏன்னா இந்த லைன் வந்து இந்த -7 வழியாக பாஸ் ஆகுது, அவ்வளோதான். இது என்ன லைன்? ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7. இந்த லைன் வந்து எதனுடைய லைன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7 அப்படின்னு சொல்லி இந்த லைனுக்கு நாம் நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ நமக்கு 0. எக்ஸோடைய வேல்யூ 0 அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் எங்கே வரும்? ஒய் ஆக்சிஸ் மேலேயே வரும் இல்லையா? ஸோ +6 இல்லையா? இந்த இடத்துல தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் 0, 6. இதுக்கு நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். லைன் அந்த பாயிண்ட்லேயே கரெக்டாக இருக்கான்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக், அவ்வளோதான். இந்த லைன் நமக்கு எதனுடைய லைன்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. இந்த ஈக்குவேஷனுக்கான லைன் நாம் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.